அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு ஜாதகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி சொல்ல போகிறேன். லக்னத்துக்குள்ளே மாந்தி இருந்தால் பிரேத தோஷம். இந்த லக்னத்துக்குள்ளே மாந்தி இருக்கிறதுனால என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, உங்களுடைய வளர்ச்சி எல்லாம் அதுக்கு எடுத்து விட்டுரும். உங்கள் வாழ்க்கையில் அது என்ன பண்ணுறதே தெரியாமல் லக்னமே முடக்காக மாறிடும். அப்படியே முடங்கி போய் ஒரு பெரிய ஒரு அசுர வளர்ச்சிக்கு போக வேண்டிய ஜாதகமாக இருக்கும். ஒரு பெரிய கோடீஸ்வர வீட்டிலையும் கூட ஒரு குழந்தை பிறந்திருக்கும். ஆனால் லக்னத்தில் மாந்தி இருந்தால் அந்த ஜாதகர் எந்த சந்தோஷத்தையும் அடைய முடியாது. தொழிலுக்கு போனாலும் தொழிலை சிறப்பாக இருக்க மாட்டாங்க. திருமணம் பண்ணி வச்சாலும் ஏனோ தானோ வாழ்வாங்க. அதே போல் ஒரு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து பண்ணலான்னா இந்த லக்னத்தில் மாந்தி தடுத்து போடும். ஒரு சொத்து வாங்கலான்னா அதை தடுத்துரும். ஒரு குழந்தை பெற்றுக்கலான்னா அதை தடுத்துரும். இதுக்கு காரணமே இந்த லக்னத்துக்குள்ள மாந்தி தான் பிரேத தோஷம். மாந்தி என்பது இறப்புக்கு அதிபதி. இந்த இறப்புக்கு அதிபதியாகப்பட்டவர் உங்கள் லக்னத்தில் இருக்கிறனால உங்களையும் இருளெல்லாம் அண்டி ஒரு மாதிரியாக உட்காந்துருப்பீங்க. அப்போ இந்த லக்னத்தில் மாந்தி எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குதுன்னு பாருங்க. எந்த காரியத்தையுமே இந்த மாந்தி தடுத்து போடும். அது லக்னத்துக்குள்ள மாந்தி ஒரு மனிதனுக்கு இருந்துட்டா இருக்கிறதுலையே கொடிய தோஷம் அது ஒன்று தான். இந்த மாந்தி தோஷம் எதனால் வருதுன்னா, முன்னோர்கள் அந்த காலத்திலையெல்லாம் தொழிலுக்காக எங்கேயாவது ஒரு பக்கம் போயிருப்பாங்க. போன இடத்துல அவங்களோட மரணம் உறுதியாகி அங்கே இறந்துட்டாங்கன்னா அந்த இறந்த உடனே இந்த ஆத்மா என்ன பண்ணுனா, நான் இவ்வளவு காலம் நல்லா இருக்கிறக்காக ஒரு ஊருக்கு வந்து இப்படி என்னுடைய குழந்தைகள் மக்கமார்கள் பேரம்பேத்திகள்லாம் விட்டுட்டு நான் இந்த இடத்துல இப்போ அனாதியாக இந்த உடம்பு சாகுதேன்னு சொல்லி அது ரொம்ப வேதனைப்படும். அந்த வேதனை தான் இந்த லக்னத்தில் மாந்தியாக மாறும். அப்போது அந்த இறந்து போனதை அந்த ஊரில் அட்ரஸு விலாசம் தெரியாமல் ஏதோ ஒரு அனாதியாக ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னு ஒரு பட்டத்தை வாங்கி அந்த ஊர்லேயே குழியை தோண்டி அவங்கள புதைச்சிருவாங்க. அது புதைச்சதுக்கப்புறம் இந்த ஆத்மாவுக்கு மட்டும் அழிவில்லை, நேராக அது நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கே கரெக்டாக வந்து இந்த ஆத்மா சாபம் யாருக்கு லக்னத்தில் மாந்தி இருக்கோ அவங்களுக்கு அந்த ஆத்மா தோஷம் இருக்கும். இப்போ இந்த தோஷத்தினால தான் உங்களுடைய அசுர வளர்ச்சி தடையாகிறதுக்கு காரணம். அப்போது அந்த காலத்தில் இதுக்கு முன்னோர்கள் வந்து ஆதிகால பரிகாரத்தை முழுமையாக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அனாதி பணத்தை எடுத்து அடக்கம் பண்ணி அந்த வீட்டில் அதுக்கு ஒரு கோடி கொண்டு ஈமகாரியமெல்லாம் செஞ்சு அதுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் லக்னத்தில் மாந்தி தோஷம் நிவர்த்தியாங்க. இதுதான் முறையான ஆதிகால பரிகாரம். ஆதரவற்ற பிரேதமாக இருக்கணும், அது அனாதியாக இருக்கணும். அதைய போய் ஜிஹெச்சி ஆஸ்பத்திரியில் அரசு மரியாதையோட போலீஸ் அனுமதி பெற்று அந்த பிரேதத்தை எடுத்து மயானம் வரைக்கும் போய் அந்த ஆத்மாவை நம்ம சொந்த ஆத்மாவாக நினச்சி அதை எடுத்து அதுக்கு ஒரு கோடி துணி போட்டு அது மேலே ஒரு மஞ்சள் தொளிச்சு ஒரு ரோஜாப்பூ மாலையும் சம்பங்கி மாலை வாங்கி போட்டு, ஆண்டவனே யார் முன்னோர்கள் இறந்தாங்கன்னு எனக்கு தெரியல, நான் வந்து உங்களுடைய ஆத்மாவை என்னுடைய சொந்த ஆத்மாவை நான் ஏற்று இந்த கைகரியம் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணி அதை குழி தோண்டி வச்சுருப்பாங்க. அதனை எடுத்து உங்கள் கையார தொட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பிரேதம் உங்கள் மூலியத்தில் உங்கள் சொந்த காசில் அடக்கமாச்சுன்னா அன்னையோடு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நீங்கி இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய அந்த மாந்தி தோஷம் நீங்கிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த லக்னத்தில் மாந்தி அடுத்த தலைமுறைக்கு பிறக்காது. நீங்களே கல்யாணமாகி குழந்தை பிறந்தாலும் அவங்களுக்கு அந்த மாந்தியோட சாபம் உங்களுக்கு தொடராது. அப்போது இது எவ்வளோ பெரிய கொடிய தோஷம்னு பாருங்கள். அப்போ லக்னம் சுத்தமாகணும்னா இது ஒரு அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணுறது தான் ஒரு பெரிய ஒரு ஆதிகால முன்னோர்கள் செய்த பரிகாரம். இதை சொல்லி நான் ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு நிறைய பேர்த்துகளுக்கு இந்த ஆதிகால பரிகாரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை நான் உருவாக்கியிருக்கேன். பாருங்க, இந்த புத்தகம் ஆதிகால பரிகார புத்தகம். இது ஒரு 1000 பக்கம் எழுதியிருக்கேன், A4 சைஸு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1767 பரிகாரம் எழுதியிருக்கேன். அதில் மாந்திக்கு பரிகாரமே இந்த ஜாதகருக்கு மெயின் இதுதான். இந்த லக்னத்தில் மாந்திக்கு பரிகாரமெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஆதரவற்ற பிரேதத்தை அடக்கம் பண்ணிட்டு வீட்டில் வந்து கணபதி ஹோமம் பண்ணி வீட்டை கூரை சுத்தமாக கழுவி
கணபதி ஹோமம் பண்ணி அந்த தீர்த்தத்தெல்லாம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம் விஜயாவதி கூடங்குளம் பக்கத்தில் விஸ்வாமுத்தருடைய ஆலயம் இருக்குது, விஸ்வாமுத்தர் கோயில். பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் விஸ்வாமுத்தர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலில் வச்சு சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண் வாங்கி அர்ச்சனை பண்ணி நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் அந்த பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் மாந்தி தோஷம் கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆயிரும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் போயிருந்தீங்க. இதை மனசார செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. நான் ஒரு வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அதில் 1000 விதமான பரிகாரங்கள் நான் நிறைய கொடுத்துருக்கேன். இருக்கிறதுலையே ஹைலைட்டான பரிகாரம் இந்த லக்னத்தில் மாந்திக்கு உடனுக்குடனே இந்த தோஷம் நீங்குது. இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறை செய்யுங்க. இது பெரிய காசு செலவெல்லாம் இல்லை, மிகப்பெரிய புண்ணியம். ஒரு அனாதி பாடி எடுத்து ஒரு ஆதரவற்ற பிரேதத்தை எடுத்து நீங்கள் அடக்கம் பண்ணினீங்கன்னா ஒரு அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்கு உங்கள் குடும்பத்தில் சமம். அப்போ இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம் அல்லவா? ஒரு ஆதரவற்ற பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணா, ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி சாமியை ஒரு கருவறையில் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணிட்டீங்க என்று பொருள். அப்போ எவ்வளோ பெரிய புண்ணிய ஆத்மாவோட வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக நிறையா தமிழ்நாட்டில் மக்களுக்கு இந்த லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் உட்கார்ந்துருக்காங்க. ஜாதகத்தில் திசாபுத்தி நல்லா இருக்குது, பிறக்கும் போது ஜாதகத்தில் கிரக அமைப்பு நல்லா இருக்குது, தோஷங்கள் ராகு கேது தோஷம் இல்லை, செவ்வாய் தோஷம் இல்லை, மாங்கலிய தோஷம் இல்லை, கலஸ்தர தோஷம் இல்லை, குடும்ப தோஷம் இல்லை, எதுவுமே இல்லை, திசாபுத்தியும் நல்லா இருக்குது. ஏன் என்னோட ஜாதகம் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு ஜோதிடர்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையா தீர்வு கிடைக்கும்னு நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இந்த லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சாச்சுன்னா அந்த இடம் என்பது என்ன அப்படின்னா, பாஸ் ஒரு வீட்டுக்கு கதவு மாதிரி. இந்த கதவை திறந்து விட்டால் தான் இந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம வாழ முடியும். அப்போ அந்த வீட்டுடைய கதவு தான் தன்னுடைய லக்னம். இது போய் லாக் ஆயிடுச்சுன்னா இந்த வீட்டை நீங்கள் ஆள முடியாது. அதுபோல தான் லக்னத்தில் மாந்தி என்பது அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்சதை குழுகன்னு சொன்னாங்க மாந்தியை. அதனால தான் குழுகன் என்ன வீடு குட்டிச்சவரா. அதனால தான் அந்த குழுக தோஷத்தை நிவர்த்தி பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பிரமாதமாக இருப்பீங்க. நீங்கள் வந்து இந்த பரிகாரம் செய்து 1000கணக்கான மக்களுக்கு திருமணம் நடந்திருக்குது, குழந்த பாக்கியம் கிடச்சிருக்குது, பிரிஞ்ச கணவன் மனைவி ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறாங்க. வெளிநாட்டில் இருந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிருந்தவங்க நீங்கள் ஒன்றா இருக்காங்க. என்னுடைய ஜோதிடத்தில் 30 வருஷ அனுபவத்தில் இந்த மாந்தி பரிகாரம் மட்டும் ஹைலைட்டான பரிகாரம். அதனால் கண்டிப்பாக இது நீங்கள் இந்த பதிவு செய்யுங்க. சென்னையிலையும் ஆஃபீஸ் வந்து விரைவில் நடைபெற உள்ளது. அதனால் நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள் வேணும்னாலும் ஜாதகம் நீங்கள் பார்க்க வரணுன்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நீங்கள் முன்பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை தெளிவாக கணித்து முறையாக அதுக்கு உண்டான பரிகாரத்தை செய்தால் அதிகாரத்தோடு வாழ்ந்து இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் ஒரு பெருமையாக வாழ்வீங்கன்னு சொல்லி அடியன் சுபமாறு மற்றும் மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.